ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேபிட் ஃபேட் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் டென்த்து புவியியல் பகுதியில் டென்த்தில் புவியியல் பகுதியில் 6th யூனிட் பார்க்க போகிறோம். இந்த யூனிட்டோட பேர் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள். தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பாடத்தோட 4th பார்ட்டு. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பாடத்தோட 4th பார்ட்டு. என்ன ஹெட்டிங்லேருந்து பார்க்கணும் அப்படின்னா, காலநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹெட்டிங்லேருந்து பார்க்க போகிறோம். இந்தியா இருக்குது, நம்ம இந்தியாவை 2 சம பாகங்களாக பிரிக்கக்கூடிய கோடு தான் கடகரேகை. கடகரேகை தான் நம்ம இந்தியாவை 2 சம பாகங்களாக பிரிக்குது. இதில் தமிழ்நாடு எங்கே இருக்குது அப்படின்னா, இப்போ கடகரேகை இருக்குன்னா அந்த கடகரேகைக்கு தெற்கு பக்கத்தில் தான் எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு வந்து இருக்குது. இது வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து தெரியும். சூரியனோட செங்குத்து கதிர்கள் எங்கே இடத்துல வந்து விழுகுதோ அந்த இடத்துல அதிகமான வெப்பநிலை இருக்கும். அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சூரியனோட செங்குத்து கதிர்கள் எங்கே வந்து செங்குத்தாக விழுகுதோ, சூரியனோட கதிர்கள் எங்கே செங்குத்தாக விழுகுதோ அங்கே வந்து வெப்பநிலை வந்து அதிகமாக இருக்கும். அது வருஷம் ஃபுல்லாக விழுந்தாலுமே வருடம் முழுவதுமே அதிக வெப்பநிலை வந்து இருக்கும் அப்படின்றத நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இப்போ நம்ம தமிழ்நாடு அப்படின்னு பார்க்குறப்ப வெப்பமண்டல காலநிலை மண்டலத்தில் அமைந்திருந்தாலும் கிழக்கு கடற்கரை பகுதி வெப்பமண்டல கடல் காலநிலையை பெறுகிறது. நம்ம தமிழகம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா வெப்பமண்டல காலநிலை மண்டலம். வெப்ப மண்டல காலநிலை மண்டலத்தில் தான் நம்ம தமிழ்நாடு வந்து இருக்குது. இருந்தாலுமே கிழக்கு கடற்கரை பகுதி வெப்பமண்டல கடல் காலநிலை வந்து பெறுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது வெப்பமண்டல காலநிலை மண்டலத்தில் தான் நம்ம தமிழ்நாடு இருக்குது, இருந்தாலுமே கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய அந்த கடற்கரை பகுதிகள் கடல் காலநிலையை பெறுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்திய பெருங்கடல் வங்கக்கடல் ரெண்டுமே கடற்கரையோர காலநிலையில் தாக்கத்தினை ஏற்படுத்துகின்றன. நம்ம என்ன சொன்னோம், தமிழ்நாடு வந்து கடல் காலநிலையை பெறுது அப்படின்னு பார்த்தோம். கடல் காலநிலை அப்படின்னு பார்க்குறப்ப இந்திய பெருங்கடலும் வங்கக்கடலும் இந்த ரெண்டுமே இந்த கடலோர காலநிலை இருக்குல்ல அதில் வந்து பெரிய பெரிய மாற்றங்களை தாக்கங்களை வந்து ஏற்படுத்துது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, கிழக்கு கடற்கரை பகுதியில் வெப்பமண்டல கடல் ஆதிக்க காலநிலையும் அதே வேளையில் மாநிலத்தின் மேற்கு பகுதியில் மலைப்பாங்கான காலநிலையும் நிலவுகிறது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிழக்கு கடற்கரை பகுதி இருக்குது, இந்த கிழக்கு கடற்கரை பகுதிகளில் கடல் ஆதிக்க காலநிலை வெப்பமண்டல கடல் ஆதிக்க கால நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். தமிழகம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா கடல் காலநிலை வந்து பெறுது அப்படின்னு பார்த்தோம். வெப்பமண்டல கடல் ஆதிக்க காலநிலை வந்து பெறுது. அதே நேரத்தில் இது வந்து கிழக்கு பக்கத்தில் எப்படி இருக்கா, மேற்கு பக்கத்தில் மலைப்பாங்கான காலநிலையை வந்து பெறுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கிழக்கு பக்கம் கடல் ஆதிக்க காலநிலை, மேற்கு பக்கம் வந்து மலைப்பாங்கான காலநிலை வந்து நம்ம தமிழகத்தில் வந்து நிலவுது. நெக்ஸ்ட்டு, தமிழகத்தில் அந்த சென்ட்ரலில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா கடலில் இருந்து விலகி தான் இருக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து அதிகமான வெப்பநிலை இருக்குது, வறண்ட காலநிலை வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, சூரியனோட செங்குத்து கதிர்கள் ஒரே இடத்துல தான் விழுகுமானா கிடையாது. ஏன் அப்படின்னா பூமி வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்போ சூரியனோட செங்குத்து கதிர்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மாறி மாறி விழும். பூமி சுற்றி சுற்ற அதோட கதிர்கள் வந்து வேறு வேறு இடத்துல வந்து விழுகும். இது எந்த மாதிரியும் சொல்கிறாங்க அப்படின்னா, சூரியனின் செங்குத்து கதிர்கள் இடப்பெயர்வால் தமிழகத்தில் வேறு வேறு இடங்களில் விழுகுது. அப்போ அந்த மாதிரி விழுகிறப்ப பருவ காலங்கள் வேறையாக இருக்குது. இந்தியாவிலேயே வந்து சூரிய கதிர்கள் ஒரே இடத்துல வந்து விழுகாதையே அப்படின்னா பூமி வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. சூரியனோட கதிர்கள் இந்த மாதிரியே விழுந்தாலுமே சுத்த சுத்த வேறு வேறு இடங்களில் கதிர்கள் விழுகும். அதே நேரத்தில் நம்ம தமிழகத்தில் பருவ காலங்களும் ஏற்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பருவ காலங்கள் என்னென்ன அப்படின்னா, குளிர்காலம், கோடைக்காலம், தென்மேற்கு பருவக்காற்று காலம், வடகிழக்கு பருவக்காற்று காலம். குளிர்காலம் அப்படின்னு பார்க்குறப்ப ஜனவரி பிப்ரவரி இந்த மாதங்கள் தான் குளிர்காலம். கோடைக்காலம் அப்படின்னா நமக்கே தெரியும், மே மாதம் மார்ச்லேருந்து மே வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலம் வந்து கோடைக்காலம். தென்மேற்கு பருவக்காற்று காலம் அப்படின்னா ஜூன் டு செப்டம்பர். தென்மேற்கு தென் ஜூன் இது நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். தென்மேற்கு பருவக்காற்று காலம் ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும். வடகிழக்கு பருவக்காற்று காலம் அப்படின்னு பார்க்குறப்ப அக்டோபரில் இருந்து டிசம்பர் வரைக்கும். இதுதான் வந்து என்னென்னா 4 பருவக்காலங்கள் இருக்குது. நம்ம 12 மாதத்தில் எந்தெந்த மாதங்கள் எந்தெந்த காலத்துக்குள்ளே வருது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இப்போ 4 பருவக்காலங்கள் பார்த்தோம்னா அதில் ஒவ்வொரு பருவக்காலங்களாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று குளிர்காலம். குளிர்காலம் எந்த மாதம், ஜனவரி பிப்ரவரி இந்த காலங்களில் தான்
குளிர்காலம் வந்து நிலவுது. அதாவது இந்த மாதங்களில் குளிராக வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா, சூரியனோட செங்குத்து கதிர்கள் எங்கே விழுகுது அப்படின்னா, பூமத்திய ரேகை மகர ரேகை இது ரெண்டுக்கும் இடையில தான் விழுகுது. இப்போ இந்த ரெண்டு கோடி இருக்குது அப்படின்னா, இது ரெண்டுக்கும் இடையில தான் சூரியனோட கதிர்கள் வந்து விழுகுது. அப்போ நம்ம இந்தியா ஃபுல்லாகவுமே இந்த சூரியனோட கதிர்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப சாய்வாக தான் இருக்கும். சூரியனோட கதிர்கள் செங்குத்தாக விழுந்தால் தான் வெப்பநிலை வெப்பம் அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த மாதங்களில் சூரியனோட செங்குத்து கதிர்கள் ரொம்ப சாய்வாக விழுகுது. அது மட்டும் இல்லாமல் பூமத்திய ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடையில வந்து விழுகுது. இந்த மாதிரி சூரியனோட கதிர்கள் சாய்வாக விழுகிறதுனால தான் வெப்பநிலை அப்படின்றது நமக்கு கம்மியாக இருக்குது, குளிர் வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் அதிகமான குளிர் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, தமிழ்நாட்டில் குளிர்கால வெப்பநிலை அப்படின்னு பார்க்குறப்ப 15 டிகிரி செல்சியஸில் இருந்து 25 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மாறுபடும். நெக்ஸ்ட்டு, மலை வாழிடங்கள் இருக்குல்ல, மலை வாழிடங்களில் இந்த குளிர்காலத்தில் இருக்கக்கூடிய வெப்பநிலை அப்படின்றது 5 டிகிரி செல்சியஸ்க்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். குளிர்காலத்துலேயே லைட்டாக நமக்கு வெப்பம் கிடைக்கும், ஆனால் அதோட அளவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இதில் மலை வாழிடங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப 5 டிகிரி செல்சியஸை விட ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மலை வாழிடங்கள் காமனாக சொன்னாங்க. இப்போ நீலகிரி அந்த மாதிரி பகுதிகளெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வந்து இந்த குளிர்காலத்தில் வெப்பநிலை அப்படின்றது 0 டிகிரி செல்சியஸ், அதாவது வெப்பமே இருக்காது, ரொம்ப வந்து குளிராக இருக்கும் அப்படின்றத நமக்கு 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்றத நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வெப்பநிலை அடர் மூடுபனி மற்றும் மூடுபனி உருவாக காரணமாக இருக்கிறது. வெப்பநிலை ரொம்ப கம்மியாக இருக்கா அப்போ வந்து எப்படி இருக்கும், ரொம்ப பனி விழுகும், ரொம்ப வந்து குளிராக இருக்கும். இதனால தான் அடர் பனி அடர் மூடு பனி இதெல்லாமே வந்து உருவாகுது. அதனால வறண்ட வானிலை தான் ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் இருக்கும். ரெண்டாவது காலம் கோடை காலம். கோடை காலம் அப்படின்னு பார்க்குறப்ப சூரியனோட கதிர்கள் எங்கே விழுகும் அப்படின்னா, நம்ம தென்னிந்தியாவில் விழுகும். சூரியனோட கதிர்கள் நம்மளோட தென்னிந்தியாவில் வந்து எப்படி விழுகும் அப்படின்னா, செங்குத்தாக வந்து விழுகும். முதல் நம்ம பார்த்தோம்ல, ஜனவரி பிப்ரவரி இந்த காலகட்டத்தில் வந்து சூரியனோட கதிர்கள் பூமத்திய ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடையில வந்து விழுகுதுன்னு பார்த்தோம். இந்த கோடைக்காலம்ன்றது மார்ச் ஏப்ரல் மே, இந்த மாதங்களில் சூரியனோட கதிர்கள் தென்னிந்தியாவில் செங்குத்தாக வந்து விழுகுது. சூரியனோட செங்குத்தான கதிர்கள்னால நமக்கு அதிகமான வெப்பம் வந்து இருக்கு. இதுலயும் நம்ம தமிழ்நாடு அப்படின்னு பார்க்கறப்ப, நம்ம தமிழ்நாடு எங்க இருக்கு, கடகரேகையோட தெற்கு பக்கம் தான் நம்ம தமிழ்நாடு வந்து இருக்கு. அப்ப நம்ம தமிழகத்துக்கு அதிகமான வெப்பநிலையா வந்து இருக்கு. வெப்பநிலை அப்படின்னு பார்க்கறப்ப நம்ம வந்து அளவுல சொல்றப்ப 30 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை வந்து வேறுபாடு கொண்டதா இருக்கு. குறிப்பாக மார்ச் ஏப்ரல் மேனு சொன்னாலுமே, மே மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப வெயிலாக இருக்கும், அதே டைமில் மழையும் பெய்யும். அது ஏன் அப்படின்னா, நம்ம வந்து இந்த பருவமழைகள் டாப்பிக்கில் வந்து படிச்சிருப்போம். வெப்பச்சலனம் மூலமாக நமக்கு வந்து இந்த மே மாதங்களில் கோடை மழை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, வெப்பச்சலனம் மூலமாக மழை வந்து கிடைக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தமிழகத்தின் தென்பகுதி முன் பருவமழை மூலமாகவும் மழை பெய்யும் அப்படின்றத தான் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, தென்மேற்கு பருவக்காற்று காலம். தென்மேற்கு பருவக்காற்று காலம் எந்த மாதத்தில் அப்படின்னா, ஜூன் டு செப்டம்பர் வரைக்கும் தான் தென்மேற்கு பருவக்காற்று காலம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, மார்ச் ஏப்ரல் மே இந்த காலகட்டங்களில் சூரியனோட கதிர்கள் எப்படி விழுகுதுன்னு பார்த்தோம், செங்குத்தாக வந்து விழுகுது. இந்த மாதிரி விழுகிறப்ப தென்னிந்தியாவில் அதிகமான வெப்பம் வந்து இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். தென்னிந்தியாவில் அதிகமான வெப்பம் இருக்குது, தமிழகத்துலேயும் அதிகமான வெப்பம் வந்து இருக்குது. அதே மாதிரி தான் வட இந்தியாவிலையும் அதிகமான வெப்பம் வந்து இருக்கும். அதிகமான வெப்பம் இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, வெப்பம் அதிகமாக இருக்கிறப்ப அந்த இடத்துல அழுத்தம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். வெப்பம் அதிகமாக இருக்கிறப்ப அழுத்தம் வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ அழுத்தம் கம்மியாக இருக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, எங்கே அழுத்தம் அதிகமாக இருக்கோ அந்த அழுத்தங்கள் எல்லாமே கம்மியான அழுத்தத்தை நோக்கி வரும். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காற்று அதிக காற்றழுத்தம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து காற்றழுத்தம் கம்மியாக இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி வீசும். இந்திய பெருங்கடல்லிருந்து வடக்கு பக்கமாக வீசும். அதனால தான் தென்மேற்கு பருவக்காற்று உருவாகுது. வெப்பநிலை அதிகரிக்குது, அழுத்தம் கம்மியாகுது. அழுத்தம் கம்மியாக இருக்கிறப்ப அதிக அழுத்த பகுதியில் இருந்து காற்று வந்து வீச தொடங்கும், வடக்கு பக்கமாக வீசுது. அதுதான் நமக்கு தென்மேற்கு பருவக்காற்றாக உருவாகுது.
இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் அரபிக்கடலில் இருந்து வீசக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்றோட அந்த காற்று எல்லாமே மலை மறைவு பிரதேசத்தில் விழுகுது. அதாவது நமக்கு வரக்கூடிய அந்த காற்று எல்லாமே வந்து மலைகள் வந்து தடுத்துடுது. அதை தான் மலை மறைவு பிரதேசம், இந்த மலைத்தொடர்கள் வந்து தடுக்கிறதுனால பெய்யக்கூடிய அந்த காற்று மலை அப்படின்றது மறைஞ்சிருது. இது மலைத்தொடர், இந்த மலை வந்து நமக்கு வந்து மறைஞ்சிருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ தென்மேற்கு பருவக்காற்றுனால நம்ம தமிழகத்துக்கு ரொம்ப கம்மியான மழை தான் கிடைக்கும். அதாவது கம்மியான அளவு தான், வடகிழக்கு பருவக்காற்றுனால தான் நமக்கு அதிகமான மழை கிடைக்கும், தென்மேற்கு பருவக்காற்றில் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த பருவத்தில் மழைப்பதிவு அப்படின்றது மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி குறையும். மேற்கு பக்கத்துலேருந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்து கிழக்கு பக்கம் வரப்போ ரொம்பவே குறைஞ்சிரும். கோயம்புத்தூர் பீடபூமியில் கிட்டத்தட்ட 50 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும். தென் மாவட்டங்களில் நம்ம பார்க்குறப்ப கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நீலகிரி இந்த மாவட்டங்களில் வந்து 50 சென்டிமீட்டர்லேருந்து 100 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை வந்து பெய்யும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப கம்மியாக தான் மழை இருக்கும். இதில் கோயம்புத்தூரில் எவ்வளவு இருக்குது, திருநெல்வேலி, நீலகிரி இந்த பகுதிகளிலெல்லாம் எவ்வளவு மழை வந்து பெய்யும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கிழக்கு பகுதிகள் அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப கம்மியான அளவு தான் இந்த தென்மேற்கு பருவக்காற்றினால் வந்து மழை வந்து கிடைக்கிது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வடகிழக்கு பருவக்காற்று காலம். வடகிழக்கு பருவக்காற்று காலம் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு எப்போ இருந்து எப்போ, அக்டோபர் டு டிசம்பர் வரைக்கும் தான் என்ன அப்படின்னா வடகிழக்கு பருவக்காற்று காலம். மத்திய ஆசியா மற்றும் வட இந்தியா பகுதிகளில் அதிக அழுத்தம் வந்து இருக்கும். அதிக அழுத்தம் இருக்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்னா இந்த வடகிழக்கு பருவக்காற்று வந்து உருவாகுது. ஃபஸ்ட்டு வந்து வெப்பநிலை அதிகமாக இருந்துச்சு, அழுத்தம் கம்மியாக இருந்தப்போ இதெல்லாம் உருவாச்சுன்னு பார்த்தோம். ஆனால் இந்த வடகிழக்கு பருவக்காற்று காலத்தில் அதிக அழுத்தம் அந்த இடத்துல இருக்குது, அதனால தான் வடகிழக்கு பருவக்காற்று வந்து உருவாகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சூரியனோட அந்த கதிர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப கடகு ரேகையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து மகர ரேகைக்கு போகும். சூரியனோட கதிர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து எங்கே போகும் அப்படின்னா மகர ரேகைக்கு வந்து போகும். இந்த ஒரு மாற்றத்தினால வெப்பநிலை மாறும், காற்றழுத்தத்துலேயும் நிறையா மாற்றங்கள் வந்து உருவாகுது. அதனால தான் வட இந்தியாவில் இருந்து காற்று வந்து வீசுது. எங்கே வீசுது அப்படின்னா வங்கக்கடலை நோக்கி இந்த காற்று வந்து வீசும். அதாவது பூமி வந்து சுழற்சி சுற்றுதில்ல, அந்த சுழற்சினால் ஏற்படக்கூடிய விசை தான் இது. அதை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா கொரியாலிஸ் விசை, கொரியாலிஸ் விசை அப்படின்றத சொல்லுவாங்க. அப்போ இந்த திசை மூலமாக அந்த விசை, இந்த பூமி சுற்றுறதுனால ஏற்படக்கூடிய விசையினால் என்ன நடக்குது அப்படின்னா அந்த திசை வந்து விலகும். அதனால அதோட திசையை வந்து மாற்றிக்கிறோம். வடகிழக்கு திசையில் இருந்து அது வந்து வீசும். வடகிழக்கு திசையில் இருந்து வீசுறதுனால தான் இதை வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏற்கனவே நமக்கு தென்மேற்கு பருவக்காற்று பார்த்தோம்ல, தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னு பார்க்குறப்ப அது போய் திரும்ப ரிட்டர்ன் சுற்றி வரக்கூடிய ஒன்றை தான் வடகிழக்கு பருவக்காற்றுன்னு சொல்லுவாங்க. அதனால இதை பின்னடையும் பருவக்காற்று, இது போகிறப்ப தென்மேற்கு பருவக்காற்றாக போச்சு, வர்றப்ப வடகிழக்கு பருவக்காற்றாக வருது, அப்படியே போய் சுற்றி வருது. அதனால தான் இதை பின்னடையும் பருவக்காற்று அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எப்போ வந்து அதிகமாக மழை கிடைக்கும் அப்படின்னா இந்த வடகிழக்கு பருவக்காற்றினால தான். வருடாந்தர மழையளவு, ஒரு வருஷம் ஃபுல்லாக பெய்யக்கூடிய இந்த மழையை நம்ம கம்பேர் பண்ணுறப்ப 48% மழை அப்படின்றது நமக்கு இந்த வடகிழக்கு பருவக்காற்று மூலமாக தான் நமக்கு கிடைக்குது. இந்த வடகிழக்கு பருவக்காற்று மூலமாக கடற்கரை மாவட்டங்களில் 60% மழை கிடைக்குது. மத்தி உள்ளே இருக்கக்கூடிய மாவட்டங்களில் 50% வரைக்கும் கூட மழை வந்து கிடைக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. வடகிழக்கு பருவக்காற்று காலத்தில் தான் நம்ம தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் சூறாவளிகள், பயங்கரமான காற்று, பயங்கர கனமழை இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பருவத்தில் கடற்கரை பகுதிகளில் 100 இருந்து 200 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை வந்து பெய்யும். மத்திய பகுதி, வடமேற்கு தமிழகம் இங்கேலாம் வந்து 50 இருந்து 100 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை வந்து பெய்யும். இந்த மழை அளவு அப்படின்றது நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த வடகிழக்கு பருவக்காற்றுனால. அதனால் என்ன நடக்குது அப்படின்னா நிறையா பயிர்கள் வந்து சேதமடையும், அதே மாதிரி உயிர்கள் நிறையா பேர் வந்து இறந்து போயிடுவாங்க அந்த மழையினாலேயே. நிறையா உடைமைகளுக்கு வந்து சேதம் வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு மழை தான் எது அப்படின்னா இந்த வடகிழக்கு பருவமழை அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நம்ம என்னென்ன காலங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னா குளிர்காலம், கோடைக்காலம், தென்மேற்கு பருவக்காலம், வடமேற்கு, தென்மேற்கு, அதுக்கப்புறம் வடகிழக்கு பருவக்காலம், இந்த நாளை வந்து பார்த்துருக்கோம். வடகிழக்கு பருவக்காலத்தில் வரக்கூடிய அந்த மழையினால தான் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா தமிழகத்தில் அதிகமான மழைப்பொழிவு வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வால்பாறைக்கு பக்கத்தில் சின்ன கல்லார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான்
அதிகமான மழை வந்து பெய்யுது. இப்போ நம்ம வந்து இந்தியாவிலே அதிகமாக மழை பெய்யக்கூடிய இடம் அப்படின்னா மேகாலயாவில் இருக்கக்கூடிய மவுன்சின்ட்ராம் அப்படின்றத சொல்கிறோம். இதாவது நம்ம தமிழ்நாடு அப்படின்னு பார்க்குறப்ப சின்ன கல்லார் பகுதியில் தான் அதிகமான மழை வந்து கிடைக்குது. இது நம்ம இந்தியா அளவில் கம்பேர் பண்ணுறப்ப மூன்றாவது அதிகமான மழை பெய்யக்கூடிய பகுதி தான் இந்த சின்ன கல்லார். இது எங்கே இருக்குது அப்படின்னா வால்பாறைக்கு பக்கத்தில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒன்று, தமிழ்நாட்டின் மண் வகைகள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மண் வகைகளை அதோட தன்மையை அடிப்படையாக வச்சு அஞ்சு வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், சரளை மண், உவர்மண் அப்படின்னு சொல்லி அஞ்சு வகையாக பிரிக்கிறாங்க. ஒவ்வொன்றில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். வண்டல் மண் அப்படின்னு பார்க்குறப்ப ஆறு அடிச்சுட்டு வருதுல, அந்த ஆறு அடிச்சுட்டு வரக்கூடிய அந்த மண்ணை ஒரு இடங்களில் வந்து படியை வச்சுரு ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த தண்ணியோட அளவு குறையிறப்ப மண் படியை வைக்கப்படும் அல்லது கல்லில் மோதுறப்பன்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ஆறு அடிச்சுட்டு வரக்கூடிய மண்ணை எல்லாத்தையுமே படியை வைக்கும். இந்த படியை வைக்கக்கூடிய இந்த படிவுகள் எல்லாமே ஃபஸ்ட்டு சின்ன சின்ன படிவுகளாக தான் உருவாகும், நுண்படிவுகளாக உருவாகும். நெக்ஸ்ட்டு, இந்த வண்டல் மண் அப்படின்றது அதிகமாக எங்கே இருக்கோ அப்படின்னா ஆறு எங்கெங்கே இருக்கோ, ஆறு பள்ளத்தாக்குகள் எங்கே இருக்குது, கடற்கரை பகுதிகள் எங்கே இருக்கோ அங்கே தான் வந்து வண்டல் மண் வந்து அதிகமாக வந்து இருக்கும். இப்போ குறிப்பிட்ட இடங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், விழுப்புரம், கடலூர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளில் வண்டல் மண் அதிகமாக இருக்குது. வண்டல் மண் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து எப்படி இருக்கும்னா ரொம்பவே செழிப்பான பகுதிகளாக இருக்கும். சில உள் மாவட்டங்களின் ஆற்று பள்ளத்தாக்கு பகுதிகளில் சிறிய அளவில் தான் இது காணப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. வண்டல் மண் எப்படி உருவாகுது, வண்டல் மண் இருக்கக்கூடிய பகுதிகள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, கரிசல் மண் அப்படின்றது எப்படி உருவாகுது அப்படின்னா தீப்பாறைகள் செதஞ்சு தான் நமக்கு கரிசல் மண் வந்து உருவாகுது. தீப்பாறைகள் சிதைவடைவதன் மூலமாக நமக்கு கரிசல் மண் வந்து கிடைக்குது. இந்த கரிசல் மண்ணுக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்ன அப்படின்னா ரீகர் மண். கரிசல் மண்ணின் இன்னொரு பேர் வந்து ரீகர் மண் அப்படின்னு சொல்லுவாங்க. கரிசல் மண்ணில் தான் பருத்தி வந்து நன்கு செழிப்பாக வந்து வளரும். இதை வந்து பருத்தி மண் அப்படின்னு சொல்லுவாங்க. பருத்தி மண் எங்கெங்கெல்லாம் காணப்படுது அப்படின்னா கோயம்புத்தூர், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மாவட்டங்களில் கரிசல் மண் வந்து அதிகமாக கிடைக்குது. கரிசல் மண் எப்படி உருவாகுது அப்படின்னா தீப்பாறைகள் சிதைவடைகிறது மூலமாக கரிசல் மண் வந்து உருவாகுது. கரிசல் மண்ணுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதோட பேர் ரீகர் மண். கரிசல் மண்ணில் தான் பருத்தி அதிகமாக வந்து விளையும். கரிசல் மண் காணப்படக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம தமிழகத்தில் மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர் இந்த மாவட்டங்களில் கரிசல் மண் அதிக அளவில் காணப்படுது. நெக்ஸ்ட்டு முக்கியமான மண் என்ன அப்படின்னா செம்மண். செம்மண் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம தமிழ்நாட்டில் மூணில் ரெண்டு பங்கு அளவுக்கு செம்மண் தான் இருக்குது. செம்மண் வந்து இருக்குது. இது குறிப்பாக மாநிலத்தில் மத்திய மாவட்டங்களில் தான் இருக்குது. இப்போ நம்ம தமிழகம் மேப் போட்டோம் அப்படின்னா அந்த சென்ட்ரில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் தான் அந்த செம்மண் வந்து இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களில் செம்மண் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மண், சரளை மண் அப்படின்னு பார்க்குறப்ப இதில் வந்து சத்துக்கள் வந்து சரளை மண்ணானது அதில் கரைந்துள்ள சத்துக்கள் அடித்து செல்லப்படுவதால் உருவாக்கப்படுகிறது. அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே அடிச்சுட்டு போயிருச்சு அப்படின்னா அதனால தான் நமக்கு வந்து சரளை மண் வந்து உருவாகுது. சரளை மண் அப்படின்னு பார்க்குறப்ப இது வந்து ஒரு வளமான மண்லாம் கிடையாது, இது ஒரு வளமற்ற மண் தான். இது எந்தெந்த பகுதிகளில் இருக்குது அப்படின்னா நீலகிரியில் ஒரு சில பகுதிகளில் அந்த சரளை மண் வந்து இருக்குது. காஞ்சிபுரம், தஞ்சாவூர், திருவள்ளூர் இந்த பகுதிகளில் சரளை மண் வந்து காணப்படுது. நெக்ஸ்ட்டு உவர் மண் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா சோழமண்டல கடற்கரை பகுதிகளில் தான் இந்த உவர் மண் வந்து காணப்படுது. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வேதாரண்ய பகுதிகளில் குறிப்பிட்ட அளவு உவர் மண் வந்து இருக்குது. சோழமண்டல கடற்கரை பகுதிகளில் உவர் மண் இருக்குது, வேதாரண்ய பகுதிகளில் உவர் மண் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுனாமி வந்து டிசம்பர் 26ஆம் தேதி 2004 வருஷம் வந்து வந்துச்சு. அப்போ அந்த சுனாமினால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நிறையா உவர் மண்கள் எல்லாமே அடிச்சுட்டு வரப்பட்டு அங்கங்கே வந்து படிய வைக்கப்பட்டுச்சு. இதனால தான் கடற்கரையில் சில பகுதிகள் பயிரிட உகந்ததாக இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது சுனாமி வந்து சில சுனாமி வர்றப்ப அந்த தண்ணி எல்லாமே என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா அங்கங்கே அந்த கடற்கரை ஓரங்களில் இருந்த உவர் மண்ணை எல்லாத்தையுமே அடிச்சுட்டு வந்து மற்ற பகுதிகளை வந்து படிய வச்சிருச்சு. அதனால ஏற்கனவே இந்த கடற்கரை பகுதியில் ஒரு சில இடங்களில் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அந்த இடத்துல இப்போ வந்து விவசாயம் வந்து பண்ண முடியலை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து என்ன அப்படின்னா தமிழ்நாடு இயற்கை பிரிவுகளில் பார்ட் 4.
மீதி இருக்கக்கூடியதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்து இந்த சின்ன பகுதியிலேருந்து நான் ரெண்டு சிம்பிளான கொஷின் கேட்குறேன். இந்த ரெண்டு கொஷின்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்லேருந்து கொடுங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், ரீகர் மண் டேஸ், ரீகர் மண் என அழைக்கப்படக்கூடியது எது? ரீகர் மண் என அழைக்கப்படக்கூடியது எது? ரெண்டாவது, சுனாமி அலைகள் ஏற்பட்ட வருடம் என்ன? சுனாமி அப்படின்றது எந்த வருஷம் ஏற்பட்டது அப்படின்றது ரெண்டாவது கொஷின். இந்த ரெண்டு கொஷினுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்லேருந்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.